திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட 90 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் 90 நபர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்தெந்த பிரிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இடைஞ்சாலை நகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் தேர்தல் வாக்குறுதியின் போது அளித்த வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற கோரி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சேலம் மாநகர பகுதிகளில் மட்டும் 19 இடங்களில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் சுமார் 1500 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி சேலம் நெடுஞ்சாலை நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 90 நபர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சூரமங்கலம் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை அனுமதி பெறாமல் கூட்டம் கூடியது, ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது, சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் நோய் தொற்று பரவ காரணமாக இருத்தல் என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 50 மேற்பட்ட இடங்களில் அதிமுகவினர் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் மட்டும் 19 இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1500 பேர் மீது தற்போது மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆளும் ஆட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது தற்போது கட்சி வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார். சுதன், அதே போன்று இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக அதிமுக நிலைப்பாடு என்ன இருக்கிறது, அது குறித்தான செய்திகள் எதுவும் வெளியாகி உள்ளதா? நிச்சயமாக ராம்குமார், அதாவது நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறும்போது திமுக அமைச்சர்கள் மீது கடந்த ஆட்சியின் போது போடப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதை மறந்து திமுக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்றாமல் மக்களை திசை திருப்பும் நோக்கிலேயே அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு பதிவு திமுக ஆட்சி கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே பழிவாங்கும் நடவடிக்கையாக தற்போது திமுக ஆட்சி என்பது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மீது இந்த வழக்கு பதிவு நடவடிக்கை ஏற்பட்டிருப்பதாக தற்போது அதிமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சியின் பொறுப்பு என்பது அரசின் கலந்த குற்றச்சாட்டுகள் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை நிறைவேற்றுவதுதான் என அவர் அழுத்தமாக நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே தற்போது அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதிமுக வட்டாரத்தில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார். சுதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.